செல்வங்களுக்கு வணக்கம். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் ஷீட் நம்பர் 19 ஸ்போர்ட்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய லெட்டஸ் ரீட். அதில் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் அந்த ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரீட் த பேசேஜ் அலவுட், சர்க்கிள் அண்ட் ரைட் த மீனிங் ஃபார் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் யூசிங் டிக்ஷனரி அண்ட் ப்ரொனவுன்ஸ் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். சரி, ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஹீ பேஷண்ட்லி பிளேஸ்ட் அன் எம்டி காட் ஆன் த கிரவுண்ட். அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், லாஸ்ட் அந்த ஒரு எம்டி காட், ஒரு குடுவையை வந்து தரையில் வைப்பார். பேஷண்ட்லாம் ரொம்ப பொறுமையாக. ஹீ தென் பிளேஸ்ட் எ ஸ்மால் காயின் ஆன் த மவுத் ஆஃப் த காட். அந்த குடுவையோட வாய்ப்பகுதியில் ஒரு காயினை வைப்பார். த ஸ்மால் காயின் மேட் ஆஃப் காப்பர் ஹேட் எ ஸ்மால் ஹோல் அட் த சென்டர். அதே மாதிரி அந்த ஸ்மால் காயின் வச்சுருக்காரு இல்லையா, அது வந்து காப்பரால் செய்யப்பட்டது. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருந்துச்சு, துளை. த ஆயில் செல்லர் ஸ்டுட் அப், டுக் சம் ஆயில் இன் இஸ் லேடில் அண்ட் பிகேன் டு போர் ஆயில் இன் டு த காட். அவர் என்ன பண்ணார், கையில் ஆயில் சிலர் என்ன பண்ணார், எந்திரிச்சு நல்லா நின்றுக்கிட்டார். தன்னோட கையில் அந்த எண்ணெயை அளந்து ஊற்றுற குடுவியை எடுத்துக்கிட்டார். அந்த அளவையில் எண்ணெயை எடுத்து கையை உயர்த்தி மேலேருந்து எண்ணெயை ஊற்றுறாரு. ஃப்ரம் த ஹைட் ஹீ போர்டு த ஆயில், இட் வென்ட் ஸ்ட்ரெயிட் இன் டு த காட் த்ரூ த ஹோல் இன் த காயின். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து அவர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஊற்றுறாரு. அந்த சின்ன ஓட்டை வழியாக அந்த காட் ஃபுல்லாக நிரம்புது. வென் த ஆயில் செல்லர் ஹேட் ஃபினிஷ்ட் ஃபின்லிங் த காட், ஹீ லிஃப்டட் த காயின், ஹீ ஷோடு பீப்புள் தட் த காயின் டிட் நாட் ஹவ் எனி ட்ரேஸ் ஆஃப் ஆயில். அவர் கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஆயிலெலாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்து அவள் யார்கிட்டையும் காமிக்கிறாரு. அந்த காயினில் ஒரு துளி அளவு கூட எண்ணெய் ஒட்டவே இல்லை. சரியா, இதுதானே அவரோட டேலண்ட்டு. ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஹிம் பர்ஃபெக்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. பேஷண்ட்லினா வித் காம்னஸ், காம் லெஸ் கிடையாது, காம் நெஸ் அதாவது ரொம்ப அமைதியாக பொறுமையான அர்த்தம். காட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சுரைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி குடுவை மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதில் தான் அந்த காலத்தில் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க, எண்ணெயெலாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ காட் அப்படின்னா எ ஃப்ளஷி வெஜிடபிள் வித் ஹாட் ஸ்கின். ஓகே, காப்பர் அப்படிங்கிறது ஒரு மெட்டல். லேடில் அப்படின்னா ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு குழி மாதிரி இருந்து நீளமாக ஒரு கைப்பிடி இருக்கும், அதை தான் வந்து லேடில் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் வந்து ஸ்பூன் மாதிரி தான் அதுவும். ட்ரேஸ் அப்படின்னா காப்பி, அதாவது ட்ரேஸ்னால் தடையமே இல்லை, காப்பியே இல்லைன்னு அர்த்தம். சென்டர் அப்படின்னா மிடில். போர்டு மீன்ஸ் ஃப்ளோ ரேப்பிட்லி இன் எ ஸ்டெடி ஸ்ட்ரீம், ஸ்டெடியாக அதாவது ஒரே மாதிரி. நம்ம எப்படி எண்ணெயெல்லாம் பாக்கெட்லாம் பிரித்து ஊற்றுறோம், ஒரே மாதிரி கரெக்டாக வெளில ஊற்றாமல் ஊற்றணும்னு ஒரே மாதிரி ஃப்ளோவாக ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் போர்டு, ஊற்றுதல். ஸ்ட்ரைட் மீன்ஸ் கண்டினியூயிங் இன் ஒன் டைரக்ஷன் வித்தவுட் பெண்ட், அதாவது ஒரே டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்கும், எந்த விதமான வளைவும் இல்லாமல், அதுதான் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபினிஷ்டு மீன்ஸ் கம்ப்ளீட்டட், முடிஞ்சிடுச்சு முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒர்க் ஷீட் நம்பர் 20 பாருங்கள். லெட்டஸ் ரைட் ஐடென்டிஃபை ஃபார்ம் ஃபில்லிங், ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆன்சர் த க்வெஷ்சன்ஸ் யூசிங் த க்ளூஸ் கிவன் இன் த பாக்ஸ் அண்ட் ரைட் த சென்டென்சஸ் டு ஃபார்ம் எ பேசேஜ். முதல்ல என்னென்ன க்ளூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சண்டே, பார்க், ஃபேமிலி, ஸ்விங் அண்ட் ஸ்லைட்ஸ், ஐஸ்கிரீம் அண்ட் கேண்டி, என்ஜாய், ஹாப்பி. ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் ரீட் பண்ணுங்கள். வாட் டே இஸ் இட், சண்டே இல்லையா. ஸோ என்ன எழுதணும், ஃபஸ்ட் ஒனில் இட் இஸ் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் ஆன்சர் எழுதணும். கீழே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைன்ஸில் ஆன்சர் எழுதணும், இட் இஸ் சண்டே. செகண்ட் ஒன் பாருங்கள். வேர் டிட் யூ கோ அண்ட் வித் ஹூம், எங்கே போகிறீங்க, யார் கூட போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்க், ஃபேமிலின்னு ரெண்டு ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுதான். ஐ வென்ட் டு பார்க் வித் மை ஃபேமிலி, ஐ வென்ட் டு பார்க் வித் மை ஃபேமிலி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். வாட் டிட் யூ டூ தேர், நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வாட் டிட் யூ டூ தேர். அதுக்கு அடுத்து ஸ்விங் அண்ட் ஸ்லைட்ஸ், வி பிளேட் ஸ்விங் அண்ட் ஸ்லைட்ஸ் தேர், நாங்கள் அங்கே ஊஞ்சல் அப்புறம் சறுக்கு மரம்லாம் விளையாண்டோம். வி பிளேட் ஸ்விங் அண்ட் ஸ்லைட்ஸ் தேர், எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள். வாட் டிட் யூ பை தேர், நீங்கள் அங்கே என்ன வாங்கினீங்க, வாட் டிட் யூ பை. வி பாட், பைங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் வந்து பாட், BOUGHT பாட். அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் கேண்டி, ஐஸ்கிரீம் தெரியும் உங்களுக்கு, கேண்டினா ஒன்றும் இல்லை சாக்லேட்ஸ். ஓகேவா, வி பாட் அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் கேண்டி. ஃபிஃப்த் ஒன், ஹவு டிட் யூ ஃபீல், ஐ ஃபீல்ட் ஹாப்பி அண்ட் என்ஜாய்ட், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கணும். சரியா, இப்படி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். அவங்க பாஸ்ட் டென்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆன்சர் எழுதும்பொழுது வேர்ப் என்ன பண்ணணும், பாஸ்ட் ஃபார்முக்கு மாற்றி தான் எழுதணும். செகண்ட் ஒன் பாருங்கள். ரீட் த க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஃபில் த ஆன்சர்ஸ் இன் த காலம், ஃப்ரேம் சென்டென்சஸ் அண்ட் ரைட் இ ஷார்ட் பயோகிராஃபி அபவுட் யுவர் ஃப்ரெண்ட், அதாவது ஃப்ரெண்டை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. க்வெஷ்சன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம், இப்போ நான் வந்து ஸ்ரீமதினு எழுதியிருக்கேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேரை அங்கே எழுதணும். சரியா, கிளாஸு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படித்தா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இல்லை, சின்ன கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, பெரிய கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க ஃப்ரெண்டுனா அவங்க என்ன ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்ட் அந்த இடத்துல எழுதிருங்க.
ஹாபி என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்ன ஹாபி இருக்கும், பிளேயிங் கிரிக்கெட், பிளேயிங் செஸ், பிளேயிங் கேரம்போர்டு, இப்போ அதானே விளையாண்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே என்ன விளையாடுறீங்களோ அதை நீங்கள் ஹாபியில் எழுதிடுங்க. இல்லை அப்படி இல்லைன்னா வாட்சிங் டெலிவிஷன், ஏன்னா எல்லாருமே கிட்ஸ் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதனால் இல்லைன்னா ஹெல்பிங் மை மாம், உங்களுக்கு என்ன ஹாபியோ இப்போ டெய்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தொடர்ச்சி அதுதான் உங்களை ஹாபியில் நீங்கள் எழுதணும்னா ரீடிங் புக்ஸ், ட்ராயிங், இந்த மாதிரி எது வேணாலும் எழுதலாம். அடுத்து எய்ம் என்ன அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், பிகம் ஏ டாக்டர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஏன்னா டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது, அதனால் பிகம் ஏ டாக்டர்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு டீச்சர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டிரைவர் ஆகணும், ஃபார்மர் ஆகணும், இப்படி என்ன ஆசை இருக்கோ உங்களோட எய்ம் என்னவோ அதை நீங்கள் அங்கே பிளேஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ரோல் மாடல் யாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு எய்ம் சொல்லியிருக்கீங்க இல்லையா, நான் வந்து இப்படி ஆகணும், இது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, யாரை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு, யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம், நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது அண்ணனாக இருக்கலாம், அங்கிளாக இருக்கலாம், இல்லைனா பெரிய செலிப்ரிட்டிஸ் யாராவது ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், அதுதான் ரோல் மாடல். ஸோ ரோல் மாடல்னால் முன்மாதிரி, நீங்கள் யாரை பார்த்தா இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதுதான், அதை எழுதிக்கோங்க. நான் மதர் ஃபாதர்னு ஜென்ரலாக எழுதியிருக்கேன். இப்போ கிரிக்கெட்டில் இருக்கோன்னு சொன்னால் சச்சின் வந்து எனக்கு ரோல் மாடல், சரியா, அந்த மாதிரி எழுதுறது. நெக்ஸ்ட்டு ஃபேவரட் ஸ்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படின்னு கிரிக்கெட்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு கபடி, செஸ், கேரம் என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி எழுதிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ராஜீவ் அண்ட் ஃபில் த கிவன் ஃபார்ம் ஃபார் ஹிம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ராஜீவுக்காக நம்மளே எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட எதாவது கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொடுங்கப்பான்னு சொன்னால் ஃபில் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மை நேம் இஸ் ராஜீவ், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 5. I am interested in playing cricket, volleyball and football. I have won prizes in many of my school sports day. I would like to become a sports person at the national level. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். நேம் நேம் என்ன சொன்னாங்க, மை நேம் இஸ் ராஜீவ்னு சொன்னாங்க. ஸோ ராஜீவ் அப்படின்னு எழுதிக்கோங்க, அதுதான் அவனோட பேர். கிளாஸ், ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 5னு சொன்னாங்களா, ஸோ 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, சரியா. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட், வாலிபால் அண்ட் ஃபுட்பால்னு சொன்னதுனால பிளேயிங் கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் அப்படின்னு எழுதிக்கோங்க. அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, என்ன சாதிச்சிருக்காங்க இது வரைக்கும். ஐ ஹவ் ஓன் ப்ரைஸஸ் இன் மெனி ஆஃப் மை ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்கிறோம். ஸோ ஓன் ப்ரைஸஸ் இன் மை ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு எழுதிக்காங்க. ஐ வுட் லைக் டு பிகேம் ஏ ஸ்போர்ட்ஸ் மேன் அட் த நேஷ்னல் லெவல். நேஷ்னல் லெவலில் நான் ஒரு பெரிய சாம்பியன் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆம்பிஷனாக எய்ம் வேறு ஒன்றும் இல்லை, குறிக்கோள், நோக்கம், நம்ம வாழ்க்கை லட்சியம், பிகம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அட் த நேஷ்னல் லெவல். ஒருத்தன் பாருங்கள், த பர்சன் ஹூ வெரிஃபைஸ் த டீட்டெயில்ஸ் ஃபில்ட் இன் எ ஃபார்ம் சப்மிட்டட் அட் த ஸ்கூல் ஈஸ். நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண அப்புறம் இதெல்லாமே கரெக்டு சரியாக இருக்குது அப்படிங்கிறது அட்மிஷன் ரிஜிஸ்டரை பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் சரிதான் அப்படின்னு சொல்லி யார் வந்து வெரிஃபை பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் கிடையாது, பேரண்ட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடையாது இந்த உரிமை. யார் தான் பண்ணி கொடுக்கணும், வெரிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர். ஸோ ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறத சர்க்கிள் பண்ணி டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுலேயே 5th ரோ லெட்டர் பார்த்தீங்கன்னா, ரைட் யுவர் லைக்ஸ் அண்ட் யுவர் டிஸ்லைக்ஸ் இன் சென்டென்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட லைக்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், லைக் டிஸ்லைக்ஸ் அப்படின்னா இதெல்லாம் பிடிக்காது தான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ லைக் மை பேரண்ட்ஸ், எனக்கு என்னோடய பேரண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும், அம்மா அப்பானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அங்கே அதுதான் எழுதணும்னு இல்லை, ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் மை சிஸ்டர், எதுனாலும் எழுதலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஐ லைக் ஸ்விம்மிங், எனக்கு ஸ்விம் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஹாபியோ எது ரொம்ப பிடிக்குமோ அதை எழுதலாம். தேர்ட் ஒன், ஐ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம்ஸ், எனக்கு ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எழுதலாம். ஐ லைக் டு ஈட் சாக்லேட்ஸ், ஐ லைக் டு ஈட் சமோசாஸ், எப்படி வேணாலும் எழுதலாம். ஃபோர்த் ஒன், ஐ லைக் கார்டனிங், எனக்கு தோட்ட வேலை செய்கிறது, தோட்டம் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபிஃப்த் ஒன், ஐ லைக் டு ஹெல்ப், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். சிக்ஸ்த் ஒன், ஐ லைக் டு ட்ரா பிக்சர்ஸ், எனக்கு படம் வரைதலில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஸோ பிடிக்கும். செவன்த் ஒன், ஐ லைக் டு டான்ஸ், எனக்கு நடனம் ஆட பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்ட், ஐ டோன்ட் லைக், அதாவது டிஸ்லைக்ஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் சாக்லேட்ஸ், எனக்கு இனிப்பு அவ்வளோவா பிடிக்காது, ஸோ சாக்லேட்ஸ் பிடிக்காது. உங்களுக்கு பாகற்காய் பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் லைக் பிட்டர் கார்ட் அப்படின்னு எழுதலாம், சரியா, உங்களுக்கு பிடிக்காத எழுதுங்க. ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் டைம், எனக்கு நேரத்தை வீணடிக்கிறது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு சிங், எனக்கு பாட்டு பாட பிடிக்காது, ஏன்னா நல்லா இருக்காது அதனால். ஃபிஃப்த் ஒன், ஐ டோன்ட் லைக் சிப்ஸ், எனக்கு வந்து சிப்ஸ் இது பிடிக்காது,
சிக்ஸ்த் ஒன் ஐ டோன்ட் லைக் லையர்ஸ் லையர்ஸ்னா யாருனா பொய் சொல்கிறவங்க, பொய் சொல்கிறவங்கள எனக்கு பிடிக்காது. செவன்த் ஒன் ஐ டோன்ட் லைக் சீட்டர்ஸ் அதே மாதிரி ஏமாத்துறவங்களையும் எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை நீங்கள் அந்த இடத்துல எழுதிக்கலாம். லைக்குங்கிற இடத்துல பிடிச்சதையும் பிடிக்காததை டோன்ட் லைக்லையும் எழுதுங்க. தேங்க்யூ.